ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். நான் தான் உங்கள் எஸ்கே. நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, பைக்கில் வந்து டிஸ்க் பிரேக் வருது பார்த்தீங்களா, அதில் வந்து டிஸ்க்கு நம்ம எவ்வளோ தான் அப்ளை பண்ணாலும் வந்து வண்டி நிற்கவே மாட்டேங்குது. டிஸ்க் லிவர் வந்து ஃபுல்லாக க்ளோஸ் ஆகுது, ஃபுல்லாக அமுத்தணும்னா உள்ள லாஸ்ட் எண்டு வரைக்கும் போகுது, ஆனாலும் டிஸ்க்கு நிற்க மாட்டேங்குது. அப்படி கம்ப்ளைண்ட் வர்றதுக்கு வந்து நம்ம எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்க் பேட் எல்லாமே நல்லா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஸ்க்கு வந்து மேலே ரிசர்வ் டேங்க் கொடுத்துருப்பாங்க டிஸ்க் ஆயிலுக்கு. ஸோ அதில் வர ரெண்டு ஸ்க்ரூவை மட்டும் ரிமூவ் பண்ணால் போதும். இப்போ எப்படின்னு காமிக்கிறேன் பார்த்தீங்கன்னா, இதில் இருந்து ரெண்டு ஸ்க்ரூ இருக்குது பார்த்தீங்களா, இதை நான் ஆல்ரெடி ரிமூவ் பண்ணி வச்சிட்டேன். ஸோ அந்த ரெண்டு ஸ்க்ரூவை கழட்டினீங்கனாலே உங்களுக்கு தெரியும் உள்ள ஆயில் ஃபுல்லாக இருக்குதா இல்லையான்னு பார்த்தீங்கன்னா. இந்த வண்டியை பொறுத்தளவில் பார்த்தீங்கன்னா சுத்தமாகவே ஆயில் இல்லை. இந்த மாதிரி நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரேக் வந்து ஃபுல்லாக லிவர் வந்து க்ளோஸ் ஆகும், ஆனால் வந்து வண்டி நிற்கவே நிற்காது. ஸோ அதனால் இதுக்கு வந்து எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் ஃபுல்லாக சொல்லிக் கொடுக்க போகிறேன். நீங்கள் தெளிவாக பாருங்கள், ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து புரியும். டிஸ்கை பொறுத்தளவில் வந்து நார்மலாக நீங்கள் லோட் பண்ணிங்கன்னா லோடே ஆகாது, அதனால் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் நல்லா தெரியும். ஃபஸ்ட் இதை நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. க்ளீன் பண்ணிவிட்டு இதுக்கு உள்ளே அப்படியே டிஸ்கை ஆயில் ஊற்றணும் நம்ம. ஏன்னா இப்போ ஆயில் வந்து சுத்தமாக இல்லை அப்படிங்கிறனால உள்ளே வந்து ஏர்லாம் போயிருக்கும் அந்த டியூபுக்குள்ளே. மேலேருந்து கீழே கேலிபருக்கு வர டியூப்பில் வந்து ஃபுல்லாக ஆயில் தான் இருக்கணும். பட் ஆனால் இப்போ வந்து நமக்கு வந்து இதில் ஆயில் காலி ஆனதுனால பார்த்தீங்கன்னா ஏர் உள்ளே போய் ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த ஏர்லாக் எடுக்கிறது எப்படி அப்படிங்கிறது எல்லாத்தையுமே சொல்லித்தரப்போகிறேன். பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து டாட் 3 ஆயிலே போகுது இந்த வண்டிக்கு. கொஞ்சம் பெரிய வண்டி கேடிஎம் அந்த மாதிரி வண்டிகளுக்கு வந்து டாட் 4 ஆயில் யூஸ் பண்ணணும். இந்த வண்டிக்கெலாம் வந்து ரெக்கமெண்டேஷனே வந்து டாட் 3 தான். ஸோ இந்த ஆயிலை வந்து இந்த கப்பு ஃபுல்லாக ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு பிரேக் லிவர் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா உள்ளேருந்து பபிள்ஸ் வரும். இது வந்து ஏர் பபிள்ஸ் வந்துட்டுருக்குது. இது வந்து ஃபுல்லாக இப்படியே அமுத்திட்டே இருந்தால் வருமானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வராது. ஓரளவுக்கு மேலோடி இருக்கிற ஏர் பபிள்ஸ் எல்லாமே வெளியில் வந்துடும், ஃபுல்லாக வந்து வெளியில் வராது. அதுக்கு வந்து அடுத்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதே நான் சொல்கிறேன். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஆயில் ஊற்றினதும் கொஞ்சம் நேரத்துக்கு இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா லிவரை அது வந்துகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் லிவரை வந்து ஃபுல்லாக நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி அமுத்தி பிடிச்சிட்டு கீழே வந்து கேலிபரில் வந்து உங்களுக்கு ஒரு நட்டு கொடுத்துருப்பாங்க. அந்த நட்டை லூஸ் விட்டிங்க அப்படின்னீங்கன்னா கீழே வந்து ஆயில் வரும். ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ அந்த டியூபுக்கில் வந்து பழைய ஆயில் தான் இருக்கும். ஸோ அந்த ஆயிலை வந்து கீழோடி தான் வெளியே எடுக்க முடியும். எல்லோரும் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா மேலே மட்டும் டாப் அப் பண்ணி விட்டுட்டு அந்த மாதிரி விட்டுருவீங்க. ஸோ அப்படி டாப் அப் பண்ணி யூஸே கிடையாது. உள்ளே இருக்கிற பழைய ஆயில் வந்து கண்டிப்பாக வெளியில் எடுக்கணும். ஸோ இப்போ வந்து அங்கே பார்த்தீங்கன்னா கீழே வந்து நட்டை லூஸ் விட்டுட்டேன். ஸோ மேலே நீங்கள் லிவரை விட்டு விட்டு அமுத்திட்டே இருந்தீங்க அப்படின்னா மேலே அந்த ரிசர்வ் டேங்கில் இருக்கிற ஆயில் வந்து உங்களுக்கு கீழே வந்து வெளியில் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தான் வரும். ஸோ மேலே வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க, ஆயில் வந்து காலியாகுதான்னு பார்த்துக்கோங்க. காலியாக விடாதீங்க. ஏன்னா காலி ஆயிடுச்சுன்னா மறுபடியும் ஏர் பபிள்ஸ் வந்து உள்ளே போய்க்கும், அதனால் அது காலியாக விடக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் லூஸ் பண்ணி டைட் பண்ணுறேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி எப்போவுமே வந்து ஒரு 4-5 டைம் பண்ணணும். நீங்கள் அப்படி பண்ணிங்கன்னா டிஸ்க் லோட் ஆயிரும். கீழே வந்து அந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேலே ஆயில் வந்து வந்துருச்சு, அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா மேலே வந்து எக்ஸ்ட்ரா ஆயில் ஃபில் பண்ணுங்கள். ஏன்னா மேலே வந்து ஆயில் கம்மியாக இருக்கும். ஸோ ஃபில் பண்ணிவிட்டு கீழே டைட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் டிஸ்க் லிவர் இந்த இப்போ நான் அப்ளை பண்ணுற மாதிரி அப்ளை பண்ணிங்க அப்படின்னிங்கன்னா உங்களுக்கு வந்து கீழே வர ஆயில் நின்று டிஸ்க் வந்து லோட் ஆக ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் இதே மாதிரி ப்ரெஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒருக்கா நட்டை லூஸ் விட்டுட்டு மறுபடியும் ஒருக்கா டைட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா டிஸ்க்கு வந்து கண்டிப்பாக பிடிக்க ஆரம்பிச்சிடும். ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் வந்து இதை ப்ராப்பராக நீங்கள் நான் எப்படி பண்ணியிருக்கிறேனோ அதே மாதிரி பண்ணுங்கள், அப்போ மட்டும்தான் வந்து ஒர்க் ஆகும் உங்களுக்கு. அப்படி இல்லை அப்படின்னா கண்டிப்பாக வந்து டிஸ்க் வேலை செய்யாது. டிஸ்க் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியான மெக்கானிசம் தான், பட் ஆனால் வந்து டிஸ்க் வந்து ஒர்க் ஆகாது. நீங்கள் இதை ப்ராப்பராக இப்போ நான் பண்ண மாதிரி பண்ணிங்கன்னா மட்டும்தான் வந்து ஒர்க் ஆகும். நீங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ரப்பரை போட்டு லாக் பண்ணிக்கோங்க. இந்த ரப்பர்லாம் வந்து புதுசு வராது உங்களுக்கு, அதனால் பழைய ரப்பர் தான். எல்லாமே வந்து வாட்டரை வச்சு க்ளீன் பண்ணுங்கள். க்ளீன் பண்ணுறது அப்புறம் வண்டியோட பெயிண்ட்லலாம் வந்து டச் ஆகாத மாதிரி பார்த்துக்கோங்க. பெயிண்ட்லலாம் டச் ஆச்சு அப்படின்னா பெயிண்ட்டு போயிடும். ஸோ அதனால் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ தான் ஈஸி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.